ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. திருப்பதி ஏழுமலையான் கடவுள் வந்து ரொம்பவே பிரபலமானவர். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகின் பணக்கார தெய்வமாக பார்க்கப்படும் இந்த ஏழுமலை ஆண்டவர் குறித்து அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவரின் சிலையின் மகிமைகள் பலருக்கும் தெரியாதுங்க. பல சுவாரஸ்யங்கள் அடங்கிய மர்மங்களின் தொகுப்புகளை திருப்பதி சிலையின் ரகசியங்களை இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் நிறைய இருக்குதுங்க. அப்படிப்பட்ட கோவில்ல ஒண்ணுதான் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனால் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மர்மங்கள் நிறைந்த கோவில்கள்ல ஒண்ணு அப்படின்னே சொல்றாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் திருமலா மலை பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்திய கட்டிட கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னும், இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா பல பெயர்கள் இருக்குது. திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாசலபதி என பல பெயர்களால் மக்களால் அழைக்கப்படுது. கடவுளின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லலாம். இந்த சுவாமி பாத்தீங்கன்னா பத்மாவதி அம்மையாருடன் காட்சி தராரு. இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதலை முழு மனதுடன் செய்தால் நிச்சயம் நிறைவேறும் என நம்பப்படுதுங்க. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக வழங்குறாங்க. இந்த கோவிலை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது. அந்த மர்மமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கு மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த முடி பாத்தீங்கன்னா எப்போதும் சிக்காமல் இருப்பதாகவும் சாஃப்டாக இருப்பதாகவும் கூறப்படுது. இது சிலையின் பின்பகுதியில வளர்ந்திருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் இதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இது வந்து ரொம்பவே மர்மமாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவறை ரகசியம். பகவானை கருவறைக்கு வெளியில இருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு சுவாமி கருவறையின் நடுவுல இருந்துதான் தரிசனம் தருவது போல தோற்றமளிக்கும். ஆனால் பாத்தீங்கன்னா கருவறைக்கு உள்ள போய் வெளியே வந்து பார்த்தா சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருந்து தரிசனம் வழங்குவது போல தோற்றம் தரும். அது எப்படி? ஒரே நேரத்துல ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றவருக்கு வலதுபுறம் இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே குழப்பமா இருக்குதுங்க. இந்த குழப்பத்துக்கு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெளிவான விடை கிடைக்கல அப்படின்னே சொல்லலாங்க. வெறும் இல்யூஷன் என சொன்னாலும் இது வந்து கடவுளின் மகிமை என சிலர் வந்து சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னும் மர்மமாகவே இருக்குது. இந்த சுவாமி பாத்தீங்கன்னா அம்பாள் அம்சம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை லக்ஷ்மி அம்சத்தையும் கொண்டுள்ளது. ஒரே சிலையில சுவாமியும் அம்பாலும் காட்சி தருவதாக கூறப்படுது. இதனாலேயே பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாசலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் இரு அலங்காரங்களும் நடக்கும். இது எப்படி சாத்தியம் என்பது மர்மமாகவே இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சிலை பாத்தீங்கன்னா உண்மையிலே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போன்று தோற்றமளிக்கும். இந்த சிலைக்கு பல நேரங்கள்ல வியர்வை வருவது, வியர்வை துளிகள் வந்து தென்படுங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்ப வெப்பநிலை வந்து பராமரிக்கப்படுது. எப்படி இந்த வியர்வை வருகிறது அப்படின்றது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குதுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவர்களுக்கு என தனி சட்ட திட்டங்களுமே இருக்குது. அங்கிருந்துதான் பகவானுக்கு தேவையான பூ, பழங்கள், தயிர், பால், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வந்து வருதுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா பகவான் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறும். சந்தனம் பூசப்பட்ட பின்னர் அபிஷேகம் நடந்ததும் சுவாமியின் நெஞ்சில லக்ஷ்மியின் உருவம் வந்து தெரிவதாக சொல்லப்படுதுங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்றது பெரிய மர்மமாகவே இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில் கருவறைக்குள்ள ஒரே ஒரு விளக்கு மட்டுமே தாங்க எரியுது. இந்த விளக்கிற்கு பாத்தீங்கன்னா எண்ணெயோ நெய்யோ யாருமே வந்து ஊற்றுவதில்லை. ஏன் திரி கூட போடுறது இல்லை அப்படின்னே சொல்றாங்க. ஆனால் தீபம் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்குது. இது எப்படி வந்து எரியுது
அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏன் இது எந்த காலத்திலிருந்து எரிந்து கொண்டிருக்கிறது, யார் இதை பற்ற வைத்தது அப்படின்னா ஒரு விஷயமே வந்து தெரிய வரல அப்படின்னு சொல்றாங்க. பச்சை கற்பூரத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை எந்த கல்லின் மீது தடவினாலும் அந்த கல் வந்து உடஞ்சிடுங்க. ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரம் பூசப்படுது, ஆனால் இதுவரை ஒரு கீறல் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்றது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவறைக்கு செல்லும் முன்பு அதன் நுழைவாயிலின் வலது புறம் உள்ள கதவின் அருகே ஒரு குச்சி வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால அவருக்கு நாடி பகுதியில அடிபட்டதாகவும் அதன் காரணமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் பகவானின் நாடி பகுதியில வந்து சந்தனம் வைக்கப்படுவதாகவும் கூறப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை என்றாலும் எந்த அளவிற்கு உண்மை என தெரியல அப்படின்னே சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரனின் திருவுருவ சிலையின் மீது காதை வைத்தால் ஒரு பெரும் கடலின் ஓசை வந்து கேட்கிறதாம். இந்த உலகின் ஓசையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கடலின் ஓசைதான், அதனால உலகையே தன்னுள் வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம் என்பது தெரியவில்லை அப்படின்னே சொல்றாங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.